ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெய்வ தேவதைகளை ரொம்ப எளிமையாக விரைவில் சித்தி பண்ணுறதுக்கு, சரிங்களா, ஒரு அதிசக்தி வாய்ந்த மைய பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். மற்றும் அதை வச்சு அந்த தெய்வ அதாவது வந்துட்டு அந்த தேவதைகளை எப்படி ஏவல் விடுறது, ஒரு அந்த விஷயம் அந்த மாதிரி அந்த அஷ்டகர்ம வேலைகளுக்கு ஏவல் எப்படி விடுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோ பற்றி கூட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம், மாந்திரீகம், தாந்திரீகம், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரியா நண்பர்களே? சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து கேட்குறீங்க எங்கிட்ட, சாமி இந்த மாதிரி நாங்களும் எந்திரமெல்லாம் போடுறோம், என்னென்னமோ பூஜையெல்லாம் செய்கிறோம், ஆனால் வந்து அந்த ஒரு இப்போ ஒரு தேவதை அழைச்சாலும் வர மாட்டேங்குது, இல்லை ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணனாலும் சித்தி ஆக மாட்டேங்குது, இது என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான், நம்மளுக்கு வந்து என்னென்னா அதது இருக்கிறது அதாவது அதான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கூட நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு, ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து போதிய ஆற்றல் வந்து பத்துறதில்ல. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது அதுதான், சரிங்களா. ஏன்னா இப்போது பகலில் வந்து நட்சத்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் இருந்துட்டு தான் இருக்குது. அது ஏன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியலன்னா நம்மளுடைய கண்ணுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை. அதுக்காக வந்து நம்ம நட்சத்திரம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் இதெல்லாம், அது அதுவும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே பூரா இருந்துகிட்ருக்கு. அது கூட ஏன் நம்மளால் வந்து இது பண்ண முடியலன்னா, அது அது சொல்கிற சொல்ல வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய காதுக்கு திறன் இல்லை, அதனுடைய உருவத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கண்ணுக்கு வந்து போதிய பலம் இல்லை, நம்ம பேசுகிற அந்த வார்த்தை வந்து அதுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த உச்சரிப்பு இது இல்லை, சரிங்களா. ஏன்னா நம்மளுடைய தேகம் வந்து என்னென்னா மும்மலத்தால் வந்து மொத்தமாக இதாக இருக்குது, சரிங்களா. அதனால தான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து தீட்சை பண்ண சொன்னாங்க, தேகத்தை வந்து முதல்ல வந்து உடலை வந்து தேக சித்தி பண்ணு, தேக சித்தி பண்ணோம்னா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சித்தர்கள் சொன்னாங்க. சரி, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அது பேசினோம்னா அது வேற ஒரு டாப்பிக்கில் போயிட்டுருக்கோம். அது உங்களுக்கு போக போக நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் போகிறேன். இந்த மாதிரி இடையிலலாம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே வரேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து சொல்லித்தரதுக்கெல்லாம் ஆள் இல்லை, சரிங்களா. சரி, இப்போ இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பௌர்ணமி நாளில், சரிங்களா, பௌர்ணமி நாளில் முறையாக வந்து தேவதாரு செடி, மதிமயக்கி மூலிகை, மயிரூச்சிகை, திகைப்பூண்டு, ஆடையொட்டி, நீர்மேல் நெருப்பு, மருளூமத்தன், பேய் மிரட்டி, தாமரைக்கிழங்கு, சரிங்களா, இந்த மூலிகை எல்லாத்தையும் நல்லா முறையாக வந்துட்டு கன்னி நூல் காப்பு கட்டி, எப்பவுமே சொல்லியிருக்கேன் மூலிகை இந்த மாதிரி இலைகள்லாம் எடுக்க போகிறப்போ காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே போயிடணும், இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் போகணும். இந்த கெட்ட வேலை செய்கிறதுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு மூலிகை காப்பு கட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல வேலைகளுக்கெல்லாம் வந்து சூரியன் உதயத்தில் இருக்கிறப்ப உதயமாகிறதுக்கு முன்னாடியே போய் எடுத்துக்கணும். காலையில் நேரத்தில் போய்ட்டு முறையாக கன்னி நூல் காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் கொடுத்து சாபனை வர்த்தி செய்து, நான் இந்த மூலிகைலாம் எப்படி சாபனை வர்த்தி செய்கிறது, இந்த குளித்தையெல்லாம் எப்படி இறக்கிறது, அப்புறம் இது அந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் சரிங்களா, நான் அப்போ தான் தெரியும் உங்களுக்குலாம். சரி, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கன்னி நூல் காப்பெல்லாம் கட்டி தூப தீபம் கொடுத்து முறையாக சாபனை வர்த்தி பண்ணி சமூலமும், சரிங்களா, சமூலமும் எடுத்துகிட்டு வந்துக்கணும். சமூலமும் அப்படின்னா மொத்தமாக எடுத்துக்கிட்டு வந்துக்கணும் வேரோட, சரிங்களா. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா சுத்தமான தனி அறையில் வந்துட்டு வெயில் படாத இடத்துல வச்சு அதை நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு கழுவி அது நல்லா பாலெலாம் நல்லா ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மண் சட்டியில் வச்சு சிலை செய்து தைலம் இறக்கணும், சரிங்களா. தைலம் இறக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தைலம் இருக்கிறது, இந்த மாதிரி சீலை செய்கிறது, இதெல்லாம் வந்து
ஒரு முகமாக இருந்து செய்யணும், சரிங்களா? இந்த இப்போ செய்ய போகிற வேலைக்கு வந்துட்டு உயிர் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குருமார்கள், சித்தர்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விசேஷ ஒரு ஆற்றல் இருக்கும். குயிக்காக வந்துட்டு இதாகும். மனசை அலைவாய் விட்டு செஞ்சோம்னா அது எந்த ஒரு பலனுமே கொடுக்காது. அதனால தான் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத இதெல்லாத்தையும் வந்துட்டு போக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, அதை எடுத்து கல்வத்தில் இட்டு அதில் வந்து அஷ்டகந்தகம், சரிங்களா? இந்த அந்த அஷ்டகந்தத்தில் இந்த கோரஜன, புணுகு, இந்த கஸ்தூரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விலை உயர்ந்ததாக நல்லா தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு இந்த மட்டமான இதெல்லாம் வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் வந்து பலன் கொடுக்காது, சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து லோ குவாலிட்டியில் இருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல்லாம் வந்து அதில் கிடைக்காது. என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் எவ்வளோதான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலுமே அதில் அந்த போதிய அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு தேவையான ஆற்றல், சரிங்களா, தேவையான அதிர்வலைகள் அந்த இதெல்லாம் நம்ம உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்ல வருது. இப்போ அந்த மாதிரி நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் நல்லா போட்டு நல்லா மை பதம் வர மாதிரி, அதேமாதிரி மையெல்லாம் அரைக்கிறப்போ என்ன பண்ணணும்னா அந்த கல்வத்துக்கு வந்து முறையாக காணிக்கை எடுத்து வைக்கணும், படையல் போடணும். அதேமாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், குருமார்கள், சித்தர்கள், குலதெய்வம், உபாசன தெய்வம் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அடுத்து தான் வந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும். அந்த கல்வத்தில் மைய அரைக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கணும், சரிங்களா? அதேமாதிரி கல்வத்தில் மைய அரைக்கிறப்போலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மனசை ஒருமுகமாக வச்சுருக்கணும். இந்த பாட்டு கேட்குறது, டிவி பார்த்துட்டு அரைக்கிறது, வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் அரைச்சிட்டு இருக்கிறது அப்படிலாம் தேவையில்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து முறையாக கையில் வந்து வலிக்கக்கூடாது எப்போவுமே, சரிங்களா? அதுக்கு வந்து அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து இந்த கடையில் வைப்பாங்களே பார்க்க மாட்டேன் அதெல்லாம் கூட வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் கையிலெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதை பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளாட்டு கொம்பு இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் கசாப் கடையில் கேட்டாலே சொல்ல கொடுப்பாங்க உங்களுக்கு, வெள்ளாட்டோட கொம்பு, சரிங்களா? அது வேணும்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்களே வந்து கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஆட்டு கறி கடை கடையிலெல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் அதை நல்லா வந்து தீட்சை பண்ணிக்கிட்டு அதை நல்லா குறைஞ்சி உள்ளுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே தான் வந்து இந்த மையை வந்து பதனம் பண்ணணும். பதனம் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப்பு மாதிரி செஞ்சு வச்சு நல்லா டைட்டாக வந்து அடித்து இது பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து பூஜை பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அறை வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு அங்கே வந்து இதை வந்து வச்சு நல்ல ஒரு விசேஷமாக, சரிங்களா, நல்லா பூஜையெல்லாம் பண்ணி உங்களுடைய சித்தர்கள், யோகிகள், இதுமாதிரி உங்களோட குருமார்கள், சித்தர்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம் எல்லாத்தையும் முறையாக வணங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பழமையான ஆலமரம் இருக்கும் இல்லையா, நல்லா பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வருஷத்துக்கு மேலேயே உண்டான இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆலமரம். அந்த மாதிரி ஆலமரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆலமரத்தில் ஏதாவது ஓட்டை, சரிங்களா, ஏதாவது இந்த பொந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்காக ரொம்ப பெரிய ஓட்டை, அதாவது உள்ளே போட்ட உடனே இது இதாகிற அளவுக்கு அந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இது பண்ணிருக்கூடாது, ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி ஓட்டை, சரிங்களா? ஏன்னா அந்த மை ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய ஓட்டையாக அதுக்குள்ளே போட்டுறீங்க, அதுக்குள்ளே போட்டு அப்புறம் அதை வந்து கைவிட்டு எடுக்க முடியாது இல்லையா, அதை வந்து இது பண்ணுறதில்ல, அதை வந்து யாரும் யோசிக்கிறதில்ல. என்னென்னா ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி பொந்து மாதிரி ஏதாவது இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பார்த்து அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முறையாக வந்து அதுக்குள்ளே முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த மஞ்சள் தண்ணி இது எல்லாத்தையும் புறாத்தி நல்லா அதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு கல் உப்பு அதுக்குள்ளே கொட்டிக்கணும், சரிங்களா? கல் உப்பு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்களே அந்த மையே அதை வந்து அதுக்குள்ளே வச்சு இந்த அரக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த ஜன்னல் வேலை இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து மெழுகு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, சரிங்களா? அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓட்டை அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுனாக்கா அந்த மெழுகு மாதிரி இருக்கிறது அப்படி பேஸ்ட் மாதிரி இது பண்ணி விடுவாங்க. அதையும் வந்து வாங்கி வச்சுக்கணும், சரிங்களா? அதை வந்து வாங்கி வச்சுட்டு இதை நீங்கள் உள்ளே வச்சு அதை நல்லா போட்டு அப்படியே வந்துட்டு மூடி வச்சிடணும்.
மூடி வச்சுட்டு நீங்கள் அதேமாதிரி வந்துட்டு உங்களுடைய எல்லா பூரா அந்த இடத்துல அதை மரத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி படையலெல்லாம் போட்டு வச்சுட்டு மனசார வேண்டிகிட்டு வந்துடணும். வந்துட்டு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் 11 நாள் கிரமிச்சு போகணும். 11 நாள் கிரமிச்சு போய் ஒரு வெண் பூசணி ஒன்று சரிங்களா வாங்கிட்டு போய் ஒரு 21 சுத்து வடமிருந்து இடமாக ஒரு 21, இடமிருந்து வளமாக ஒரு 21 சுத்து சுற்றி அதை உடச்சி அதை எடுத்து ஓரமாக போட்டு மீண்டும் அதை எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னா பெரிய மரமாக இருக்கிறதுனால எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறத வந்துட்டு மறந்துடுறீங்க. அது அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க்கர் மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் திரும்பியும் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உலோக ஆயுதங்கள்லாம் எதுவுமே வந்துட்டு இது பண்ணிடக்கூடாது சரிங்களா. உலோக ஆயுதங்கள்லாம் பயன்படுத்திடக்கூடாது. அதை வந்து எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு 11 நாள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். இப்போ என்னாகனு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியான இந்த மரக்குச்சி இருக்கும் இல்லைங்களா, மரக்குச்சிலேயே வந்துட்டு நல்லா ஒரு இது பண்ணி வச்சுக்கணும். கூமாச்சியாக வந்து நல்லா சீவி வச்சுக்கணும் சரிங்களா. எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கூர்மையாக நல்லா பதமாக சீவி வச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது அந்த கல் என்னதாக இருந்தாலும் நல்லா கூர்மையாக இருந்ததுன்னா அதுவும் கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அப்படி மெதுவாக அதை வந்து குறைஞ்சி விட்டு அந்த உள்ளே இருக்கிற மை வந்து அப்படி பத்திரமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் அதே மாதிரி வந்துட்டு தீபமெல்லாம் ஏற்றி முறையாக படையெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஒரு தேவதைக்கு வந்து நீங்கள் அழைக்கிறீங்க சரிங்களா. அதுக்கு முறையாக வந்துட்டு உண்டான இதெல்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு அதுக்கு அது வந்து என்ன முறையில் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்கள் பாவை முறையில் மந்திர உச்சரித்து வர வைக்கிறதா இல்லை எந்திர முறையில் இது பண்ணுறதா இல்லைன்னா மந்திரம் மட்டும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பாவை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவையில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மைய ஓட்ட வச்சிடணும். இல்லை எந்திரம் ஸ்தாபனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எந்திரத்தில் வந்துட்டு இந்த மைய இது பண்ணணும். இதே மந்திரம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைய எடுத்து கொஞ்சம் உங்கள் இதில் வச்சுக்கணும். அதாவது உங்களோட நெத்தியில் கொஞ்சம் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து அழைக்கலாம். அதுக்குண்டான இடத்துல அமர்ந்து அது நீங்கள் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ வீட்டில் பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லைன்னா முச்சந்தி இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு உத்தரபூமி ஆத்தங்கரை அந்த மாதிரி வந்து இடங்கள் இருக்குது சரிங்களா. அதுக்குன்னு அந்தந்த தெய்வ தேவதைகளுக்குன்னு எந்தெந்த இடத்துல இருந்து அழைச்சா வருமோ அந்தந்த இடத்துல இது பண்ணணும்னு ஒரு அதுக்கான விதிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணணும் சரிங்களா. இனி அடுத்து இதை வந்து எப்படி தேவதைகளை வந்துட்டு ஒரு வேலைக்கு நம்ம வந்து அதை வந்து அனுப்புறது அதாவது இப்போ வந்து வசியம் அந்த அஷ்டகர்ம வேலை இருக்கும் இல்லைங்களா, அஷ்டகர்ம வேலைகளுக்கு ஏவல் எப்படி விடுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா நண்பர்களே. சரி நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரீகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனே வரும் சரியான நண்பர்களே. சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.